புதியகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம் முன்னோர்கள் ரொம்பவே ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க இயற்கையோட இணைஞ்சு இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு வந்ததுனாலதான். இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகளை அவங்க முறையா சாப்பிட்டு வந்ததுனாலேயே அவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. நம்மளும் அவங்கள மாதிரியே இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு உடலை கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். இந்த பழம் தானே, இந்த பழம் சர்வசாதாரணமா கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த பழத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு பழத்துக்கும் இயற்கையாவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த வகையில ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய இலந்தை பழத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இலந்தை பழத்தோட இலை, வேர், பட்டை, பழம் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுதான். இந்த இலந்தை பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையை கொண்டது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த இலந்தை பழத்துல 74% மாவு சத்தம், 17% புரத சத்தம், 8% தாது உப்புகளும் மற்றும் இரும்பு சத்தம் இருக்கு. இந்த இலந்தை பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். எனவே மாணவர்கள் இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிடுறதுனால அவங்களுடைய நினைவாற்றலும் அதிகரிக்கும். ரத்த காயம் பட்ட இடத்துல இந்த இலைகளை அரைச்சு கட்டு போட்டு வந்தா அது சீக்கிரமாவே குணமாவத பார்க்கலாம். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கட்டிகளை குணப்படுத்தி உடல் சூட்டையும் இது கம்மி பண்ணுது. உடல்ல பித்தம் அதிகரித்தா வாந்தி, தலைவலி, மயக்கம் போன்ற பல நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பித்தத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யவும் உடலை எப்பவுமே சமநிலையில வச்சுக்கவும் இந்த இலந்தை பழம் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. உடல் சூட்டை தனிச்சு உடலுக்கு ரொம்பவும் குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த இலந்தை பழத்தை, குளிர்ச்சியான உடல்வாகு உள்ளவங்க இந்த பழத்தை அதிக அளவு எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம உடல்ல எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நமக்கு கால்சியம் சத்து அதிகமாகவே தேவைப்படுது. இந்த இலந்த பழத்துல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால இந்த பழத்தை குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கொடுத்து வர்றதுனால அவங்க எலும்புகள் பலப்படும். ஓகே நேர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தெரிஞ்சுக்க புதியகம் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.